Hi guys, welcome back to Lion Prince Gamer Channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படிங்கற அப்படியே டைட்டில் தம்ப்னெயில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஓகே பாத்தீங்கன்னா நம்ம மேட்ச்க்குள்ள ஹேக்கர் வளக்கம் போல பூந்துனா ஓகே இது எப்படி நடந்து பாத்தீங்கன்னா நம்ம பாத்தீங்கன்னா ரேங்க் புஷ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ பாத்தீங்கன்னா டீம்மேட்ஸ் வந்து சொன்னானுங்க, ப்ரோ எப்படி ப்ரோ அவன் ஹெட்ஷாட் அடிச்சாங்க, நாங்க கவர்ல தான் ப்ரோ இருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் நம்பவே இல்லை. ஏன்னா எப்படி சொல்ல, அவன் ட்ரெஸ்ஸை வந்து பார்த்தேன் பார்த்தீங்கன்னா என்ன ட்ரெஸ் போட்டிருக்கான்னு பாருங்க, கோல்டு கோல்டு ராயல் முன்னாடி கோல்டு ராயங்க பாருங்க, முன்னாடி கோல்டு சீசனில் உள்ள ட்ரெஸ் போட்டிருக்கான் நான் நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நானும் ஒரு அடி வாங்க, அப்போவும் எனக்கு நம்பிக்கையில் சரி ஏதோ ஃப்ளூக்கில் அடிக்கிறான் போல அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இப்போ பண்ணுறான் பாருங்க, ஒன்று இப்போ பண்ணுவான் பாருங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போ இப்படி ஒரு கிரானைட்டை எனக்கு வீசினப்புறம் தான், அதாவது முன்னாடிலாம் சொல்லுவாங்க கை கால் வலிலாம் தனக்கு வந்தால் தான் தெரியும் அப்படின்வாங்க, அதை மாதிரி தான் எனக்கு ஒரு கிரானைட் போட்டான். எப்படி இங்கே பாருங்கள் டெலிபோர்ட் பண்ணி கேவலமாக ஆடுறான் பாருங்கங்க. இவெல்லாம் என்ன பண்ணுறது, நான் வேறு தெரியாமல் லைக்கை கொடுத்து விட்டேங்க, லைக் பக்கத்தில் ரிப்போர்ட்டும் பண்ணிட்டேன். ஸோ ஃபீல் பண்ணாதீங்க ஓகேவா. அப்படியே அந்த நாயெல்லாம் நான் என்ன பண்ணுறது, இவங்கெல்லாம் எதுக்கு ரேங்க் புஷ் பண்ணி எதுக்கு ஹீரோய்க்கு கிராண்ட் மாஸ்டர்லாம் போகணும், எதுக்கு போகாமலே இருக்கலாமல் இப்படி போய் என்ன கிடைக்க போகுது. அதான் அந்த ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஹேக் பண்ணி தான் வாங்கியிருக்கிறான். எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி பார்த்தீங்கன்னா தலைவன் இப்போ தான் க்ரியேட்டே பண்ணியிருக்கிறான், ஏன்னா கோல்டு வரையும் போகிறதுக்கே ப்ளே பண்ணியிருக்கணும். இதுக்கு முன்னாடி தலைவன் இப்போ தான் க்ரியேட் பண்ணி ஆண்டு விளாண்டுட்டுருக்காரு போல். ஓகே இவன் ஐடிலாம் இன்னும் ரெண்டு நாளில் பேன் ஆகிருக்கும், கவலைப்படாதீங்க. ஏன்னா பேன் ஆனதுக்கப்புறம் தான் இவனுக்கு இருக்கு, இவன் அழணும் அப்படியே அழணும். எப்படி அழுவான், ஏன்னா பாட் அக்கௌண்ட்டு பாட் அக்கௌண்ட் ரியல் அக்கௌண்ட்டில் வந்தானே சுற்றுவான். பார்த்தீங்கன்னா தலைவன் மூவ்மெண்ட்டும் வேறு லெவலில் கொடுத்தாயா. அதுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ணேன், போன வருஷம் போன சீசனில் இவனுக்கு இதை மாதிரி ஏதாவது ஹேக்கர் வந்து இவனை அடிச்சிருப்பாங்க, அதனால தான் இப்போவும் அடிச்சுட்டு இருக்காங்க போல் அப்படின்னு தான் கன்ஃபார்ம் பண்ணேன். இப்போ பாருங்கள் மண்டை திருக்கும் பாருங்கள் எல்லாருக்கும் பாருங்கள். இப்போ வரைக்கும் நார்மலாக தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தான் தலைவன், இப்போ தான் இறங்குவான். ஏன் என்கிட்டே உங்கள் வாழலாம் காட்டிங்களா பாருங்கள், தலைவன் 12 கிலோ அடிச்சிருக்கான். இதுக்கு தான் இவன் லைக் பண்ண மாட்டான் அப்படின்னு எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சுவாங்க பாருங்கள். அப்படியே பாருங்கள் கைஸ், வேறு லெவல் ஹெட் அடிப்பான் பார்த்தீங்கன்னா தலைவன். ஸ்கோப் இல்லை, ஸ்கோப் இல்லாமலே இங்கே நாங்கள் வந்து 52 போகுது. நம்ம அடித்தா மட்டும் ஹெட் அடித்தா 9 போகும் ஸ்கேரில். இப்போ பாருங்கள் ஏழை பிள்ளைங்க வாய்ப்பாக இருக்கிறாரு ஒரு ஷாட்டு. வாழ்க்கையிலே நானே இப்படி ஒரு ஷாட்டெல்லாம் பார்த்துருக்க மாட்டேங்க, அப்படி ஒரு ஷாட்டு. இப்போ பாருங்கள் எப்போண்டா தலை வெளியே தெரியும் பார்ப்பாங்க, என்னடா இது இவ்வளோ மெதுவாக போகுது, என்னங்க ஆச்சு. தலைவன் எங்கே உள்ளவனை பார்த்துட்டான் போல. ஏய் என்ன பண்ணுறான், ஏ அப்போ பார்க்கும்போது ஜாலியாக இருந்தியா, இப்போ என்னாச்சு இந்த ஹேக்கருக்கு. நாங்கள் ப்ளே பண்ணும்போது மட்டும் கெத்தாக இருக்கும், ஆனால் வீடியோவில் மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னு தெரில. பார்த்தீங்கன்னா அப்படி அடிப்பான். இப்போ பாருங்கள் இப்போ பாருங்கள் குக் கிரானைட்டு எங்கேருந்து எங்கே கிரானைட் போடுறான் பாருங்கள். பாருங்க ஐயோ இவனா எதுக்கு, ஐயா பாவம் யான் எங்கே இருந்தாங்களோ. இதில் ஒரு எமௌண்ட்டு வேறு போடுறது வேறு வருவார் தலைவர், இவனெல்லாம் என்ன பண்ணுறது. ஆனால் அதுவும் மூணு லைக் வேறு விழுந்துட்டு இவனுக்கு வச்சனாய். ஓ வயசா 473 என்னமோ அடி அடி, ஒன்று இடி மாதிரி இல்லை இருக்கு. என்னத்தையா நூவ் ஆக்கிறாரு பாட் ஆக்கர், இவனா இவனா எதுக்கு ஃப்ரீ ஃபயரில் ஆடுறான் தெரியல. இவனெல்லாம் போய் ரோட்டில் போய் பிச்சை எடுக்க சொல்லுங்க போங்க, ஏன் என்ன அடிங்க. ஓகே கைஸ், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வீடியோவை முடிக்கலை, நீங்கள் அப்படியே பாருங்கள் பேக்ரவுண்டில் மியூசிக்கோடும் இவனோட கேம் பிளேயை பாருங்கள், ஜாலியாக இருக்கும். ஓகே இத்தோட விடைபெற்றுக் கொள்ளுங்கள்.